இந்த ஆபரேஷன்ல நான் தான் கமாண்டர், நீங்க எல்லாம் சோல்ஜர்ஸ். இவங்களுக்கு மேல யாரோ ஒருத்தன் இருக்கா? டாக்டர். இந்த பக்கம் ஊடெல்லாம் ஞாபகம்தா இல்ல மருந்து பூச்சிந்தா கிருஷ்ணா வைட்னு வந்துக்கிறியா? அக்கா நீங்க வேற, தல தீபாவளி வந்து கூட்டு போங்கன்னு தங்கச்சிமா சொன்னதுனால தல தீபாவளி கொண்டாட பொண்டாட்டிய கூட்டிட்டு ஊருக்கு போனோம்னு லீவே தராத அந்த ஆபீஸ் வேலைய ரிசைன் பண்ணிட்டு தங்க மனைவியோட தல தீபாவளி கொண்டாட வந்திருக்கான் இந்த மாப்பிள. ஓஹோ, யோசிக்குது. சுந்தரி எங்கக்கா? அது சுந்தரி, சுந்தரி கோயிலுக்கு போகிறா. ஓ, கோயிலுக்கா? ஆமாமா, கோயில இருந்து வர டைம் தான். இரு வந்துருவா. போயிட்டு வரோம். இந்த ட்ரெஸ்ல பார்த்தா என்ன சொல்லுவாங்களோ, கண்டுபிடிச்சிருவாங்களோ. சரி, சமாளிப்போம். அதோ வந்துக்கனால வா வா பாரு. அது அது அத நான் கோயிலுக்குன்னு சொல்லிக்கினல்ல, அப்புறம் நான் சும்மா கேள்வி கேட்டுங்கிறேன். ஆமாங்க, கோவிலுக்கு போனேன். சரி, சீக்கிரம் ரெடியாவு, டிக்கெட் கேன்சல், நானும் வரேன், ஊருக்கு போலாம். நல்ல வேலை ட்ரெஸ் பத்தி எதுவும் கேக்கல. எங்க நம்ம ஊருக்கு கார்ல போறோமா? ஆமா. வேற பப்ப முறைக்குது. எங்க காலையில கூட டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துட்டு நீ தனியா போ, நான் பொறவு வரேன்னு சொன்னீங்க. அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க, அதுவும் என் கூட ஊருக்கு வரீங்க, என்னாச்சுங்க? அதான் தங்கச்சிமா, தல தீபாவளிக்கு வந்து கூட்டு போங்க நீ சொன்னதுனால தல தீபாவளி கொண்டாட பொண்டாட்டி கூட்டிட்டு போதும்டா. போதுமா? ஏண்டா? அதான் ஜானகி அக்கா கிட்டே டயலாக் எல்லாம் சொல்லிட்டல, அது போதும், நாம சீக்கிரமா கிளம்பணும். சரிங்க, நான் உடனே ரெடி ஆகுறேன். என்ன ஒரு சந்தோஷம். இவனை வச்சுக்கிட்டு இவன் கூட போனா எங்கெல்லாம் அடி வாங்க வைக்க போறான்னு தெரியலையே. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு போவோம். வரேக்கா. நான் நல்லவதானே? எனக்கு எப்படி நடக்குது? நான் வந்த நேரம்தான் பாவம்,
கார்த்திக் அப்பாக்கு இப்படி நடக்குது. அவருக்கு ஏதாவது ஆனா என்னாலதானே மனசு குத்தும் மம்மி. எங்க கல்யாணத்தினாலதான் கார்த்திக் அவர் அப்பாவை பிரிஞ்சிருக்காரு. அவருக்கு அட்டாக் வந்தது கூட கார்த்திக் போன் பண்ணி சொல்லாம கிருஷ்ணாக்கு போன் பண்ணி சொல்லிருக்காங்க. கார்த்திக் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மம்மி. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? இந்நேரம் பாப்பா மட்டும் பொறுந்திருந்தா எல்லாம் சரியா இருக்கும். அதுக்கும் எனக்கு கொடுத்து வைக்கல. நீ நம்புற அளவுக்கு அவன் யோகியம் இல்லம்மா. ஆனா இப்ப நான் இத சொன்னா நீ என்னையே எதிர்த்து பேசுவ. அதனால ஆதாரத்தோட பேசுற. ஊருக்கு போறோம். ஊருக்கு போறோம், ஊருக்கு போறோம். இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. மச்சான் கூட தான் எதிர்பார்க்கல இல்லையா மச்சான்? என்ன சொல்றீங்க? ஒண்ணுல நான் ஒண்ணும் சொல்லப்பா. வேலையை விட்டு வந்திருக்கேன்ல உங்கூட தல தீபாவளி கொண்டாட. அத சொல்றான். ஆமா, தல தீபாவளிக்காக ஊர்ல அம்புட்டு பேரும் காத்துட்டு இருக்காங்க. அப்பத்தா கூட டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்பிட்டாங்க. ஆத்தாலும் முருக மாமா வீட்டுலதான் இருக்காங்க. என்னெல்லாம் நடக்க போகுதோ, ரொம்ப ஆவலா இருக்கு. ஆமாமா, என்ன நடக்க போதோ எனக்கும் ஆவலாதான் இருக்கு. ஓரா பேசினா வாயிலே அடிப்பான். என்னம்மா தல தீபாவளி கொண்டாட வரப்போற பொண்ணையும் புள்ளையையும் ஆரத்தி எடுக்க வேண்டிய இடத்துல என்னைய போய் ஆரத்தி எடுக்கிறவ? எம்பிட்டு பெரிய கண்டத்தை தாண்டி வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஆரத்தி எடுக்கலண்டா எப்படி? ஆமா அப்பத்தா, நல்ல குணமாகி திரும்பி வந்திருக்கீங்கல்ல, இன்னும் 100 வருஷம் நல்லா இருப்பீங்க அப்பத்தா. அடியே என் தங்கம். ஆமாத்தா, இம்பிட்டு நாள் ஆஸ்பத்திரியில அடைஞ்சு கிடந்தீங்க, இப்பதான் இந்த ஊர் மண்ணை மிதிச்சிருக்கீங்க, வெளிக்காத்த சுவாசிக்கிறீங்க. இப்பதான் எனக்கு மூச்சே நல்லா விடுறாப்புல இருக்கு. மக்க மனுஷங்களை பார்க்காம ரொம்ப தவிச்சுதான் போயிட்டேன். என் செல்ல கலெக்டர் மட்டும் இல்லண்டா, நான் அங்கிருந்து என்னைக்கோ ஓடியே வந்திருப்பேன். பேசிட்டே இருக்கமா, ஆர்த்தி எடுங்க.
பார்த்து. மல்லி இது போய் வெளியில ஊத்திட்டு வா. இங்க வந்து இந்த மண்ணை மிதிச்சு உங்களை எல்லாம் பார்த்த பிறகுதான் எனக்கு சந்தோஷமே வந்திருக்கு. ஆனா ஒரே ஒரு குறைதான். என்ன குறை? இல்ல நான் இங்க வந்ததுல உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம்தான் அது தெரியுது. ஆனா என் மருமவ வள்ளி அம்மாக்குதான் சந்தோஷமே கிடையாது. என்னைய பார்க்க வராம உள்ளுக்குள்ளேயே கிடக்கா. என்ன இப்படி சொல்றீங்க? நீங்க வந்ததுல அவங்களுக்கு சந்தோஷம் இல்லாம போகுமா? தீபாவளி சீரை எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்படியாத்தா? அப்பதான் அத்தைக்கு அவங்க மகளை எப்ப பாப்போன்னு இருக்கு. சுந்தரி வந்தா இங்கிட்டும் அங்கிட்டும் பம்பரமா சுத்திக்கிட்டே இருப்பாங்க. சரிதா, இங்கே நின்னு பேசிட்டு இருந்தா எப்படி? உள்ள வாங்க. வரேன். வாங்க வாங்க. தம்பி, இதுல தல தீபாவளிக்கு மாப்பிளைக்கு சுந்தரிக்கும் என்னால ஆன சீரு. என்ன கதலா? நான் பாத்துக்கிறேன். மாப்பிள வாங்கிக்கங்க. சரி வாங்கிக்கங்க தம்பி, வாங்கிக்கத்தா. வா. நீங்க செய்வீங்க. ஆத்தாளா நானும் என் பொண்ணுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன் தம்பி. கல்யாணத்துக்குதான் என்னை எதுவும் பண்ண விடல. தீபாவளிக்காவது அவளை பெத்தவளா இதெல்லாம் வாங்கிடணும்னு நினைச்சு வாங்கியிருந்திருக்கேன். தம்பி, அவ பிள்ளைக்கு செஞ்சு பாக்கணும்னு ஆசை இருக்கும்ல. கல்யாணமான பிறகு ஒரு பொண்ணு ஆத்தா அப்ப வீட்டுல கடைசியா கொண்டாடுற பண்டிகை தல தீபாவளி தான். அது அம்புட்டும் ஏன் செலவாவே இருக்கட்டும் தம்பி. இனிமே நான் செலவு செய்ய என்ன இருக்கு? என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க சம்பந்தி? அப்படியெல்லாம் உங்களை விட்டுருவோமா? அடுத்த வருஷம் பேரனோ பேத்தியோ பிறந்தா அதுக்கு செயின்ல இருந்து அருணா கயிறு வரைக்கும் நீங்க தான் எடுத்து போடணும். சரியாத்தா, எனக்கு ஒரு சோழி இருக்கு. நான் மில்லு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீ ஆரத்தி எல்லாம் கரைச்சி வை. மாப்பிள்ளை சுந்தரி வந்துருவாங்க. மாலினி, நீயே கரைச்சி வை. சரிம்மா. அவன் பாக்குற வேலைக்கு ஆரத்தி ஒண்ணுதான் குறைச்சல். வரட்டும், அவனு அம்மில வச்சு நிக்கிற அப்புறம் நெச்சு போற நெச்சு. சரி மாமா, நான் அப்போ போயிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் மாப்பிள. எங்க நம்ம சம்பந்திய பாத்தீங்களா? கல்யாணம் அவசர அவசரமா நடந்தாலும் முறப்படி அவங்க சக்திக்கு மாப்பிள்ளைக்கு சீரோட வந்திருக்காக. நீங்களும் தான் இருக்கீங்களே. மாப்பிள்ளைக்கும் நம்ம லட்சுமிக்கும் அவசர அவசரமா கல்யாணம் ஆச்சு. அப்ப சீர் கூட நம்ம முறையா செய்யல. அதுக்கு என்ன? இப்போ நம்ம மாப்பிள்ளைய பார்க்க புது மாப்பிள்ள மாதிரி தானே இருக்காரு. இந்த தீபாவளிய என் மாவ லட்சுமிக்கும் தல தீபாவளியா கொண்டாடிடுவோம். என்ன மாமா இப்ப போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு? இதுல என்ன மாப்பிள்ள இருக்கு? அப்ப விட்டு போனத இப்ப திருப்தியா செஞ்சிருவோம். என் பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரே நேரத்துல தல தீபாவளி. மாப்பிள்ள வாங்க, போய் செயின் மோதிரம் வாங்கிட்டு வந்துருவோம். என்ன செல்வி சொல்ற?
உங்க அப்பாவுக்கும் லட்சுமிக்கும் தல தீபாவளி சீர் செய்யறதுக்கு சீர் வாங்க போறாங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு தானே தல தீபாவளி சீர் செய்வாங்க. அது என்னமோ சரிதான். உங்க அப்பாக்கும் லட்சுமிக்கும் கல்யாணம் நடந்தப்ப சூழ்நிலை சரியில்லாததால தல தீபாவளி சீர் செய்யல. அத நான் சொன்னதும் உங்க தாத்தா என் பையனோட தல தீபாவளியோட என் மக தீபாவளியும் கொண்டாடிடுவோம்னு சொல்லி சீர் வாங்க கூட்டிட்டு போறாரு. சரிதா, அப்ப ரெட்ட தீபாவளியா? சூப்பர், அப்ப பயங்கரமா கொண்டாடிடுவோம். சரி மாலி. எங்க மாலினி ஃபோன் பண்ணா அப்பதா வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். ஆமா தங்கச்சிமா, மாலினி எனக்கு மெசேஜ் பண்ணா. இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். ஆஹா, உளறிட்டனா? தீபாவளி விஷயம் அனுப்பும்போது சேர்த்து அனுப்புனா. ஷோபா நம்பிட்டாங்க. நேரத்துக்கு வண்டி இப்படி போயிட்டு இருக்கும் உனக்கு தெரியலையே. எவன்டா இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்றது? ஐயோ, வண்டி நிறுத்து மச்சான், அவசரம் டா. இருடா, இன்னும் 5 நிமிஷத்துல வீட்டுக்கே போயிடலாம். டேய், பிரச்சனை புரியாம பேசாதடா, அவசரம் டா, அவசரம் டா. அப்படி என்னடா அவசரம்? இப்ப எப்படி உழுது பாரு, பிரேக் நிறுத்தாம. கால் வந்திருக்கு, சைலண்ட்ல இருந்திருக்கு. போய் மேல போய். தங்கச்சிமா அந்த கொடையிடுமா, மூஞ்சில குத்திராதம்மா. பாத்து மாவன போய் பேசிட்டு வந்துடுறா. ஏதோ ரொம்ப அர்ஜென்ட் கால் மாட்டுக்கு ஓடி போறாங்க. இப்ப கூட பாருங்க, வண்டியை நிறுத்த சொல்லிட்டு பேசிட்டு கிடக்காங்க. அதுவும் அது பேரும் பெரியோ சாரியோ. எங்க உங்களுக்கு அந்த பெரிய தெரியுமா? தெரியாதுமா. ஆமாமா, நேரம் காலம் தெரியாம மக்கு மாதிரி எப்ப பார்த்தாலும் போனை போட்டுக்கிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு கிடக்கு. சரியான லூசு. ஆமா அனு, கார்த்திக் அப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? ரீச் ஆயிட்டீங்களா? இல்ல அனு, நாங்க அப்படியே போயிட்டே இருக்கோம். கிருஷ்ணா அவரு நார்மலா இருக்காரு இல்ல? ஏன் அனு இப்படி கேக்குற? இல்ல, அவரு இங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னும் அப்படியே தான் இருக்காரா? இல்ல இல்ல, ரொம்ப நார்மலா தான் இருக்கான். சரி கிருஷ்ணா, போய் ரீச் ஆனதும் எனக்கு அவர் அப்பா எப்படி இருக்காருன்னு சொல்லு. சரி அனு, நான் சொல்றேன். நான் அவருக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணல, உனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். சரி. ஐயோ,
இந்த கார்த்தியோட ஃப்ரெண்டா இருந்து இவன் ஒட்டுமொத்த குடும்பத்தோட டார்ச்சர் அனுபவிக்கிறது போதாதுன்னு இப்ப இவனும் சேர்ந்துக்கிட்டால. இதுவரைக்கும் இவ ஒருத்தி தான் நம்ம கிட்ட போனை போட்டு கார்த்தி எங்க இருக்கான் என்ன பண்றான்னு கேட்காம இருந்தா, இனிமே இவளும் நம்மளையே போன் பண்ணி டார்ச்சர் பண்ண போற. சுத்தம் எல்லாம் தலையெழுத்துறா கிருஷ்ணா. பாருங்களேன், ஒரு நாள் அது காதலே கேன்சர் வரப்போகுது. சும்மா இருக்க மாட்டியா நீ? அவளை பத்திலாம் பேசாத. அந்த லூச பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு அத பத்தி பேசாதன்னு சொல்றியா? நெசமாவே போன் பேசிட்டு இருக்கிறது ஒரு பெரிய லூசுங்க. அதுக்கு அறிவு ஒரு துளியும் கிடையாது. காரண காரியமே இல்லாம போன போட்டுட்டு தொண தொடர்ந்து பேசி உசுர எடுக்குது பாருங்க. அனாவசியமா தெரியாத அவளை பத்தி உன் இஷ்டத்துக்கு பேசாத. என்னங்க போன் பேசுற லூச பத்தி பேசுனா? இப்ப வாய மூட புரிய இல்லையா? என்ன பெரிய கிண்டல் பண்ணா? என்னவோ உங்க பொண்டாட்டிய கிண்டல் பண்ற மாட்டுக்க கோவப்படுறீங்க.